கடவுள் தன்மை அடைய ஒருவன் 21 ஜென்மம் எடுக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அருள் அரசியை போட்டினார், வேல் சுட்டோம். அது கடல், அது ஒரு வரியை மட்டும், ஒரு காவியம் ரெண்டு வரியை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் பேசுகிறோம். முதல் ஒரு 6-7 வரிக்கு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் மாற்றி சொன்னோம். கிட்டத்தட்ட தக்க தசைமதியில் தாயோடு தான்படும் துக்க சாகர துரடை படைத்தும் துயரடை படைத்தும் விளக்கவாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் பகுதி பகுதி அவன் சொல்கிறோம். எப்படி இருந்தாலும் பெருமை தானே பேசுகிறோம், அவங்க பெருமை அளந்து பேச முடியாது. முவ்வேல் சுற்றம் முரணூறு நிறைகிடை. அப்போ மாணிக்கவாசகர் சொல்வது போல ஒருவன் கடை தேறினால் அல்லது உண்மை பொருள் அறிந்தால் பூஜை செய்தால் புண்ணியம் செய்தால் அவன் மட்டுமல்ல அவன் முன்னோர்கள் அவர் அந்த பிற அவன் கடை ஜென்மத்தை கடை தீட்டினவன் அல்லது முத்தி பெற்றவன் அல்லது மோட்சம் பெற்றவன் அது வீடு பேறு பெற்றவன் ஞானம் பெற்றவன் தன்னை அறிந்தவன் அவருடைய 21 தலைமுறைக்கும் நன்மை உண்டாகினார். ஒருவன் கடவுள் தன்மை அடைய வேண்டுமென்றால் 21 ஜென்மம் எடுத்தாக வேண்டும். 21 ஜென்மங்கள் எடுக்காமல் ஒருவன் கடைத்தர முடியாது. அதில் பாடுபட்டதே வருவான். நாம் எடுத்த பிறவியோ கணக்கில் அடங்கா பிறவி. அப்படி எடுத்த பிறவில் யாரேனும் ஒரு மகான் மனமிறங்கி இப்படி அகத்தீசனை வணங்குங்கள் திருமலை தேவனை வணங்கு என்று சொன்னால் அப்படி ஞானிகள் திருவடியை பூஜை செய்தால் அந்த ஜென்மத்தில் தொடர்கிறார். அந்த ஜென்மத்தில் தொடர்ந்து பெரிய ஒரு ஆசியினால அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் என்று 21 தலைமுறைக்கு பிறந்து பூஜை செய்து வருவார்கள். இது 21 தலைமுறைக்கும் உள்ள தாயை தந்தைக்கு ஞானம் தந்தாக வேணும் சட்டம். அந்த 21 தாய் தந்தைக்கும் இதுக்கு முன்னே 21 தாய் தந்தை மொத்தம் பிறகும் செய்யலாம். இந்த 21 தாய்க்கும் தந்தைக்கும் அவர் நரகடை போகாமல் அவர் வந்து நரகத்துக்கு போகாமல் பாவியாகாமல் சுருக்கமாக சொல்லப்போனால் பாவியாகாமல் அவர்கள் புண்ணியத்தை அடைய வேண்டும் ஞானம் பெற வேண்டும் என்பது சட்டம். முவேல் சுற்றம் முவேல் சுற்றம் முரணுறு முரணாக்கம் முரண்பட்ட நரகம் பொல்லாத நரகம்னு வச்சுக்கலாம். பொல்லாத நரகத்தில் மூழ்காமல் ஜென்மம் கடை தேற்ற அருள் செய்தார். முவேல் சுற்றம் முரணுறு நரகடை ஆளாமே அது படலாக போட்டிருக்கும். ஆளாமை என்பது மத்தரில் போட்ட ஆட்சி சாமியின் அர்த்தம். இங்கே ஆளாமை என்பது அழுந்தாமல் அந்த நரகத்தில் மூழ்காமல் அழுந்தாமல் அருள் செய்ய வேணும். ஆளாமை அருள் அரசியை போற்றி என்னை கைத்து என்னை நான் நிலைவேந்தேன். எனக்கு முன் ஜென்மத்தில் தாய் தந்தையாக இருந்த 21 தாய்க்கும் தந்தைக்கும் நீ அருள் செய்ய வேண்டும்னார். அத்தனை பெருமை உண்டு. ஒருவன் பட ஜென்மங்களில் பாடுபட்டு தவம் செய்து புண்ணியம் செய்து வந்தால் அவன் தவம் மேற்கொள்வான். ஏதோ காமத்தின் காரணமாக வீழ்ந்து போவான். தடையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.